ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். நம்மளுடைய வீடியோ இன்றைக்கி நாகச்சந்திராவிலேருந்து பெங்களூர் சிட்டி உள்ள போகிறோம். நாகச்சந்திராவிலேருந்து இப்போ நம்ம பைக் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். பைக்கில் போனாக்க முக்கால் மணி நேரம் ஆகுங்க, ஏன்னா டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கும். சிட்டி உள்ள போக போக ரொம்ப டிராஃபிக் இருக்குங்க. அதே நம்ம மெட்ரோவில் போனீங்கனாக்க 28 நிமிஷம் ஆகுங்க. நம்ம பைக்கில் போகிறதுனால 3/4 மணி நேரம் ஆகும். அதே பஸ்ஸில் போனாக்க உங்களுக்கு 1.5 மணி நேரம் கூட ஆகுங்க. இப்போ நம்ம நாகச்சந்திரா சர்வீஸ் ரோட்டில் தாங்க போக போகிறோம். அது பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பைபஸ். அந்த பைபஸில் வந்து நம்ம போய் இந்த சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு பைபஸில் யூடர்ன் பண்ணின்னு வரப்போகிறோம். நம்ம இந்த சர்வீஸ் ரோட்லேயும் நம்ம போகலாங்க, ஆனாக்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதே நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த பைபஸ் லாரிங்கெல்லாம் நின்று இருக்கு இல்லைங்களா, அந்த வழியில் நம்ம திரும்பி யூடர்ன் பண்ணி நம்ம வந்தோம்னாக்க பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜ்லேயே நம்ம வந்து நாகச்சந்திராவில் ஸ்டார்ட் ஆகுது அந்த பிரிட்ஜு. அதுக்கப்புறம் நாகச்சந்திராவிலேருந்து அந்தாண்ட பீங்கியா, அந்த பீங்கியா ஜங்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பிரிட்ஜு வருங்க. அதனால் நம்ம அந்த பிரிட்ஜு மேலேயே போயிடலான்ட்டு நம்ம இப்போ ஒன் வேல போயின்னு இருக்கோம். யூடர்ன் பண்ணிட்டு அதை அப்படியே அந்த பைபஸில் தாங்க நம்ம வரப்போகிறோம். நல்லா இருக்குங்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா. இந்த நாகச்சந்திரா அடிக்கடி நான் இங்கே வர்றதுக்கு காரணம் சூப்பராக இருக்குங்க அந்த இடம். இங்கே தாங்க ஐக்கியாவும் இருக்குது. ஐக்கியாவோட வீடியோ கூட நம்ம கீழே நம்ம போட்டிருந்தோம் ஆல்ரெடி. நல்லா இருக்குங்க இந்த இடத்துல கிளைமேட்டு பாருங்களா, ஒரே மாரியே தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க நம்ம யூடர்ன் பண்ணுற இடம் தோ பாருங்கள் வந்துச்சு. இந்த பஸ்ஸு வருது பார்த்தீங்களா, இதில் தாங்க நம்ம இப்போ யூடர்ன் பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி போலீஸ் அவங்களே வந்து இதை இந்த பைபஸில் இந்த இடத்துலையாவது கொஞ்சம் ஓப்பன் இருக்கட்டுன்ட்டு நான் இந்த இதெல்லாம் உடச்சி எடுத்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். அவ்வளோதாங்க பைபஸ் உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம அவ்வளோதாங்க, இப்போ சல்லுன்னு போக வேண்டியதுதான். ஏன்னா பைபஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டிராஃபிக் இருக்காதுங்க. பக்கத்தில் தான் சர்வீஸ் ரோடுன்றதுனால அங்கே வந்து ரெண்டு பக்கமும் வண்டி வந்துனே இருக்கும், அதனால் டிராஃபிக் அதிகமாகும். இப்போ நம்ம பைபஸில் நம்ம ஆரமாக போகலாங்க இந்த வழியில். ஒரு சூப்பராக இருக்கு பாருங்களேன். மெட்ரோ இங்கேயும் வருதுங்க. நாகச்சந்திராவுக்கு அடுத்த ஸ்டாப்பு இது தாங்க. இது பேர் இன்னும் எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள் இந்த நம்ம வரக்குள்ளே பார்த்தோம் இல்லைங்களா லாரி, இது இந்த லாரிங்கெல்லாம் வந்து இந்த சிட்டியில் வந்து அலோடு இல்லைங்க. 8 மணியோடு நிறுத்திடுவாங்க லாரிங்கெல்லாம், சிட்டி உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு 8 மணியோடு நிறுத்திடுவாங்கங்க. ஏன்னாக்கா 8 மணிக்கு மேலே ஸ்கூல் வண்டிங்க, இந்தமாரி ஆஃபீஸ் போகிறவங்க, இந்தமாரி நிறையா பஸ்ஸு அது இதுன்ட்டு போகிறதுனால என்ன ஆகுதுனாக்கா இந்த லோடு வண்டி போனாக்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனாலேயே 8 மணிக்கு மேலே லோடு வண்டிங்கெல்லாம் சிட்டி உள்ள அலோடு இல்லைங்க. அதனாலேயே அந்த இதில் கை போடுறாரு நம்மளுக்கா, இல்லை நம்மளுக்கு இல்லைங்க. பின்னால் ஏதோ ஒரு டாடா ஏசி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் கை போட்டாங்க. ஆ இது தாங்க பிரிட்ஜு, இங்கே ஸ்டார்ட் ஆகிறது தாங்க. அந்தாண்ட ஒரு 4-5 ஸ்டாப் விட்டு தாங்க நம்ம இந்த பிரிட்ஜே முடியும். பெங்களூரில் இது லாங் பாலம், பெங்களூரில் அதிகங்க. எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக் சிட்டிக்கு அடுத்து இது தாங்க லாங்காக இருக்குது, ரொம்ப லாங்குங்க. 8 கிலோமீட்டர்னு ஷோராக நம்மளுக்கு தெரியாது, ஆனால் சூப்பராக இருக்குங்க அந்த பிரிட்ஜு. இதிலலாம் நம்ம டிராஃபிக்கெல்லாம் இருக்காதுங்க, ஆரம்பம் நம்ம போகலாம். அதேமாரி இந்த இடத்துல பெட்ரோல் இல்லாத நம்ம நின்றுட்டால் தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி இந்த சைடு வர்றப்போ ஒரு வாட்டி நின்றுட்டோம் பெட்ரோல் இல்லாத, நின்றுட்டு தள்ளினே வரோங்க நாங்கள் பாட்டுன்னு தள்ளினே வரோம். அந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர்கிட்ட கேட்டோம், பெட்ரோல் பங்கு இங்கேருந்து எவ்வளோ தொலைவு அப்படின்னு கேட்டோம். அந்த பிரிட்ஜை இறங்கணுங்க, இறங்கிட்டு கொஞ்சம் தொலைவு போகணுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, பெட்ரோல் இல்லை நம்ம தள்ளின்னு போய் தாங்க ஆகணும் அப்படின்ட்டு நாங்களும் தள்ள ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் தம்பியும் தான் தள்ளின்னு போனோம் வண்டியில். நான் ஒண்டியாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேராக எப்பயுமே போகிறது நல்லதுங்க, இந்தமாரி ட்ரிப்பு மாரி போகிறதா. எனக்கு நம்மளால் முடியலனாலும் நம்ம கூட வர்றவங்க கொஞ்சம் தொலைவு தள்ளுவாங்க. தள்ளுவாங்கன்னா பெட்ரோல் இல்லாத நின்றுட்டு தாங்க தள்ளுவாங்க. சும்மாவே தள்ள மாட்டோம், பெட்ரோல் இல்லாத நின்றுச்சு, பாதிலே நின்றுச்சுங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைவு தள்ளின்னு போனோம் இந்த பிரிட்ஜிலேயே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து நல்ல மனுஷங்க, அவங்க அவங்க வந்து டோ பண்ணிட்டு போனாங்க. அந்த பெட்ரோல் பங்க் வரைக்குமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்க அவங்க. நாட்டில் நல்ல மனுஷங்களும் நிறைய பேர் இருக்காங்கங்க. அப்போ தான் நாமளும் இந்தமாரி யாராவது நின்றுட்டாங்கன்னா, பெட்ரோலில் நின்றுட்டாங்களா, இந்தமாரி ஹெல்ப் பண்ணுவோங்க. ஆ, இதுதாங்க பீங்கியா, இங்கே தாங்க முடியுது இந்த பிரிட்ஜி. சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து ட்ரிப்பு வந்து, இது ட்ரிப் இல்லைங்க, நம்ம சும்மா இந்த இடத்துக்கு வந்தோம். சரி, இது ஒரு வீடியோவாக எடுக்கலாம், நல்லா இருந்துச்சு பார்க்க, அதனால் இது வீடியோவாக எடுக்கிறதுக்கு தாங்க இந்த பிளான் பண்ணதே. போங்க போங்க போங்க, பொறுமையாக தான் போகிறோம். அதேமாரி வேகம் வந்து இப்போ ரொம்ப, ஆ போ தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் என்ன போக சொல்லிட்டாரு. அதேமாரி நம்ம இப்போ நேராக போகிறது இல்லைங்க, இப்போ இந்த பிரிட்ஜை தாண்டி, அதாவது இந்த மெட்ரோ பிரிட்ஜு கீழே இந்தாண்ட தாங்க நம்ம போகிறோம். ஏன்னாக்கா நேராக போனாக்க அந்த சிக்னலில் நிற்கணும், அப்படியே இந்தாண்ட போனாக்க நம்ம சிக்னலில் நிற்க தேவையில்லைங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கலாம். இவ்வளோ சின்னதாக போகுது பாருங்கள் ரோடு, இதில் போயினே இருக்கலாங்க. அதேமாரி வேகம், வேகம் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. இப்போது எல்லோரும் வேகமாக ஒரு ஒருத்தர் போகிறாங்கனாக்கா அவங்க வந்து ட்ரெயின்டாக இருப்பாங்க, அவங்கள பார்த்து நம்ம வேகமாக போகணுன்ட்டு எதுவும் இல்லை இல்லைங்களா. ஏன்னாக்கா நம்மளுடைய சேஃப்டி நம்ம கையில் தாங்க இருக்குது, அதனால் நம்ம வேகத்தை வந்து அதிகம் யூஸ் பண்ண வேணாங்க. நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் அர்ஜெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க, நம்மளோட நம்ம உயிரோட அர்ஜெண்ட் எதுவுமே இல்லைங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க, வேகமாக போகிறது ரொம்ப ஆபத்தானதுங்க. அதனால் நான்லாம் பாருங்களேன், 40 அப்படியே மிஞ்சி போனால் 50ங்க, அதுக்குள்ளே தாங்க நான் போவேனே. அதேமாரி நீங்களும் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள், இந்த வேகம் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆஃபீஸில் வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்கோசரம் நம்ம போயிட்டு வேகமாக போயிட்டு நம்மளுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னு என்னங்க பண்ணுறது, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்கள். அதனால் நம்ம கண்ட்ரோலாக நம்ம பொறுமையாக போகிறமாரி நம்ம பார்த்துக்கணுங்க. அதேமாரி சிட்டி உள்ளன்ட்டுல ஹெல்மெட் போடுறது கட்டாயங்க. எனக்கு ஹெல்மெட்டு, நீங்கள் இப்போது அக்கஸ்மாத் விழுந்துடுவீங்க, விழுந்துட்டாக்க அந்த ஹெல்மெட் கண்டிப்பாக நம்மளுக்கு காப்பாற்றுங்க, உதவியாக இருக்கும். அதனால் ஹெல்மெட் கன்ஃபார்ம் போடுங்க, ஹெல்மெட் போடாத வண்டி ஓடாதீங்க, அது நம்ம நல்லதுக்கு தானுங்க. கவர்மெண்ட் வந்து ஃபைன் போடுறாங்க, அது இதுனாக்க அது நம்ம நல்லதுக்கு அவங்க அப்படியெல்லாம் பண்ணுறாங்கங்க. அதனால் ஹெல்மெட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க, நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யஸ்வந்த்பூர் பக்கத்தில் போயின்னு இருக்கோங்க. யஸ்வந்த்பூர் இப்போ பெங்களூர் மெஜிஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் தாங்க ஃபேமஸான ஒரு இடம். ஆமாங்க, ஏன்னா இப்போது ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூர் சிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இங்கே யஸ்வந்த்பூரில் இருக்குங்க. சொல்லப்போனால் அதை விடவே சூப்பராக இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷனுங்க. இங்கே எல்லா ஊர்லேருந்தும் இங்கேருந்தே போகிற மாரி இருக்குங்க, அனைத்து வசதியும் இங்கே யஸ்வந்த்பூரில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்படியே அதுக்குன்னு பாதையே தனியாக இருக்குங்க. நான் ஏன்னா ஒரு வாட்டி நான் அந்தமாரி வந்திருந்தேன், அதனால் நான் தெரிஞ்சிங்க அது. இப்போ நம்ம யஸ்வந்த்பூரை தாண்டி போயிட்டுருக்கோம். யஸ்வந்த்பூரை பற்றி பேசினே இருக்கலாங்க, நிறைய இருக்குது யஸ்வந்த்பூரை பற்றி பேசணும்னா. இந்த வந்து பார்த்தீங்களா, இது வந்து காம்பவுண்டுங்க, இதுக்கு இந்தாண்ட தாங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சைடில் தெரியுதுங்களா. அதே போல் அங்கே தெரியும் பாருங்களேன், ரயில் இன்ஜின் தெரியும் பாருங்கள், இங்கே நல்லா பராமரிக்கிறாங்க இந்த இடத்துலையும் சூப்பராக தான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சென்ட்ரல் சோப் ஃபேக்ட்ரி, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது இந்த இடத்துல தாங்க ஓரேன் மால் இருக்குது. பெங்களூர்லேயே இது கொஞ்சம் பெரிய மால்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு நாள் உள்ளே போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதே போல் இந்த ஒரேன் மாலில் நான் போயிருக்கேங்க, ஐநாக்ஸில் போய் படம் பார்த்துருக்கேன். என்ன படம்னாக்க வலிமை படம் தாங்க நான் பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த 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 ஒரேன் மாலிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான சினிமா தேட்டர் இருக்குங்க, கோல்டன் அதுக்கப்புறம் நார்மலுங்க. கோல்டனில் பார்த்தீங்கன்னாக்கா சோஃபா போட்டு ரெண்டு பேர் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாரி இருக்குங்க. அதேமாரி நார்மல்னாக்கா நார்மல் சீட்டு தாங்க, நார்மல் சீட்டு போட்டு பார்க்குற மாரி இருக்குங்க.
நல்லா இருக்குங்க. மாலும் போயிருக்கேன், ஒரு வாட்டி நான் போயிருக்கேன் அந்த படம். அதான் வலிமை படம் பார்க்க போனால் அப்போ பார்த்தா நல்லதாங்க இருந்துச்சு. நம்ம ஒரு நாள் உள்ளே போய் பார்ப்போங்க, ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம உரையின் மலை தாண்டி நம்ம போயின்னு இருக்கோம். வேகமெல்லாம் போகலங்க, பொறுமையாக தான் போகிறேன். இப்போ இன்னொரு பிரிட்ஜுக்கு அடியில் போக போகிறேங்க. இந்த பிரிட்ஜி பாருங்களேன், சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி. ஒரு ஒரு வாட்டி இந்த பிரிட்ஜுக்கு அடியில் போகக்குள்ளே மேலேருந்து எதுனா கீழே வந்துருமோன்னு ஒரு பயம் பயம் இருக்குங்க. நல்லாயிருக்கும் இந்த பிரிட்ஜும். இப்போது ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க, நல்லா இருக்குங்க. இந்த பிரிட்ஜு கூட சூப்பராக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்ஸா ஹட் இருக்குது பாருங்கண்ணே. பிஸ்ஸா ஹட்லலாம் வேலை செஞ்சேங்க நான். பிஸ்ஸா ஹட்டில் வேலை செஞ்சு 2 வருஷம் வேலை செஞ்சேன் பிஸ்ஸா ஹட்டில். அடுத்து நம்மளுக்கு சரி அது செட் ஆகாது போல் அப்படின்ட்டு வேலையை விட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோனாக்கா அடுத்து நம்ம ஸ்ரீராமபுரத்தில் இறங்கிடுவோங்க. ஸ்ரீராமபுரத்தில் இறங்கி அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி நான் சிட்டி மார்க்கெட்டுக்கு போயிடுவோங்க. எனக்கு அங்கே எங்கள் தம்பிக்கு வந்து ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு, அவங்க கூட தான் இப்போ நான் போயின்னு இருக்கேன். அவனுக்கு வந்து லேட் ஆயிடுச்சுங்க. நான் ஸ்ரீராமபுரத்தில் ஸ்ரீராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டனாக்கா அங்கேருந்து நான் வந்து 15 ரூபாய் டிக்கெட் எடுத்து மெட்ரோவில் போய் செக் பேட்டன்னு இறங்கிடுவேங்க. அங்கேருந்து நான் கொஞ்சம் தொலைவு தான் நடந்து போயிடுவேன் மார்க்கெட்டுக்கு. அவன் வந்து இன்னும் கொஞ்சம் தொலைவு இல்லை, அங்கே போகணுங்க. அவன் சரி நம்ம இந்த வழி தான் போகிறோம் வா என் கூட அப்படின்னா, அதனால் சரி விலாகவும் ஒரு வாட்டி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே அவங்க கூட வந்துட்டேங்க. இப்போ நம்மளுக்கு பின்னால் போச்சு பார்த்தீங்களா, அது வந்து மகாகவி குவாம்பூர் ரஸ்தே மெட்ரோ ஸ்டேஷனுங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. அந்த ஏரியாவில் தாங்க ஒரு பார்க் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. பார்க் நல்லாவே இருக்கும், அங்கே ஜிம் எல்லாம் இருக்குங்க பார்க்கு உள்ள, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தொலைவு போனால் ஸ்ரீராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம இறங்கிடுவோம். அதே போல் பாருங்களேன் மெட்ரோ பில்லரெல்லாம் எவ்வளோ எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்களேன். அதே போல் இங்கே வந்து அதிகம் க்ரௌடாக இருக்குங்க. ஸ்ரீராமபுரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அதிகம் வண்டிங்க போயின்னு வந்துன்னு ரொம்ப கொஞ்சம் நெரிசலாக தான், டிராஃபிக் அதிகமாகுங்க இங்கெல்லாம். மெட்ரோ பில்லர் தாங்க என்னை வியக்க வைக்கிது பாருங்களேன். எவ்வளோ இவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்களேன், செம ஹைட்டுங்க எல்லாமே. அவ்வளோதாங்க, அதை ஸ்ரீராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே போயிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம விலாகை கண்டினியூ பண்ண முடியாதுங்க. ஏன்னாக்கா இங்கே நான் இறங்கி மெட்ரோ அதை மெட்ரோவுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் செக்பேட்டை போகணும். இதோடு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.